السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه سبحان الله وبحمده سبحان الله العظيم وَبِحَمْدِهِ أَسْتَغْفِرُ اللَّهِ أَسْتَغْفِرُ اللَّهِ أَسْتَغْفِرُ اللَّهُ الْعَلِيِّ الْعَظِيمِ الَّذِي لَا إِلَهَ إِلَّا هُوَ الْحَيُّ الْقَيُّومُ وَأَتُوبُ إِلَيْهِ اللهم رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ببركة احمد محمد المصطفى مرتضى صلى الله عليه واله وصحبه وسلم رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقك اللهم صل على محمد رضا نفسك اللهم صل على محمد اذن ترجي اللهم صل على محمد مداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تارشه سبحان الله وبحمده مداد كلماتي اللهم يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما أهلا وسهلا ثم أعلم مرحبا بولادة الحسنين سبطي أحمدا أهلا وسهلا للفصيح المنشد في سبطي طه سيد لسجدي أهلا وسهلا ثم أهلا مرحبا بولادة حسن والحسين أحمدا رضي الله عنه إمام الحسن والحسين رضي الله عنهم الحمد لله الحمد لله على كل حال نحمده ونصلي على رسوله الكريم أما بعد يا أيها الراجي إلى رحمة الملك العلام عليك بكثار الصلاة والسلام على محمد المرتضى وآله الأعلى وعلى على الحسنين عروس دار السلام وأصحابه الراجين إلى أعلى وعلى المقام فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترب حسنة نزيد له فيها حسنا إن الله غفور شكور وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم
கான தாயிமன் லூ அசரத்த யௌமி சௌமி தஹிர் குல்லுஹு யகூமு ஃபி ஸலா மின் அத்தமத்தில் ஃபஜர் யசூமு யௌமன் வயதுக்குருல்லாக மா ஸலாத்தில் மகரிப். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் மகத்துவமிக்க மகா அருளால் நாலு ஹலீஃபாக்களின் ஆட்சிக்கு பிறகு அகல பைத்துக்கள் நின்றும் இமாமுல் ஆலம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவின் வாழ்வு முடிய இமாமுல் ஆலம் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அக்கட்டத்தில் வாழுகின்ற போது பலவிதமான தொல்லைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலே மகா நீதமாக குடியாட்சி நடத்த வேண்டும், மக்களுக்கு செயல்முறை நன்றாக இருக்க வேண்டும், மக்களெல்லாம் சுபிச்சமாக அல்லாஹ் ரசூலை அஞ்சி வாழ வேண்டும் என்ற பல திட்டங்கள் அவர்கள் வாழ்விலே வழிவகுத்து வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் தவிடுபடியாக்க எதிரிகள் கங்கணம் செய்து அவ்வப்போது இடையூறுகள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீர்த்து கட்டிவிட்டால் பூண்டோடு அகல பைத்துக்கள் முடிந்து விடுவார்கள் என்ற கட்டாய நிர்பந்தத்தை குழப்பத்திலே ஆட்கொள்கின்றார்கள். இவர்களின் நிலைகள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானதாக நெருக்கத்தில் உள்ளதாக இருந்தது. கைவர்கள், ஹாரிஜியாக்கள், மோத்தசிலாக்கள் இவர்களை வேறு இருக்க வேண்டும் என்று சில திட்டங்களை எல்லாம் அவ்வப்போது தீட்டி வருவது வழக்கம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மகா அருளால் இவர்கள் பாதுகாக்கப்பட்டு சிறந்த ஆட்சிகள் கொடுத்து வந்தார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற பொழுது கயாமத்த நாள் அன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு லிவா உல் ஹம்த் கொடியை கையில் வைத்திருப்பார்கள். அதிலே சித்தீக்கீன்கள் பூரா அந்த கொடியின் கீழ் வருவார்கள். அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு லிவா கொடியை வைத்திருப்பார்கள். அதிலே நீதம் உடையவர்களும் அல்லாஹ்வை அஞ்சி ஈமானில் பலம் கொண்டவர்களும் நுழைவார்கள். அடுத்து உஸ்மானே கனி ஒரு கொடியை கையில் வைத்திருப்பார்கள் லிவா உல் ஹம்து. அதிலே கொடை கொடுத்தோரும் இரக்கத்தன்மை உடையோரும் ஏழைகரே அள்ளி வாரி அனைத்தவர்களும் நுழைந்து விடுவார்கள். அலி இப்னு அபி தாலிப் ஒரு கையிலே ஒரு கொடியை லிவா உல் ஹம்து வைத்திருப்பார்கள். அதிலே பொறுமையாளர்களும் வீரமிக்கவர்களும் தீரமாக அல்லாஹ் ரசூலுக்காக தன் வாழ்வை அமைத்தவர்களும் அந்த நிழலின் கீழ் அமர்ந்து விடுவார்கள். இமாமுல் ஆலம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொடி வைத்திருப்பார்கள். அந்த கொடியின் கீழ் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் சூழ்ச்சியினால் மரணத்திற்கு இரையாக்கப்பட்டவர்கள் அதிலே நுழைந்து விடுவார்கள். இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொடி வைத்திருப்பார்கள். அதிலே அநியாயமாக
குடியாட்சியை நீக்கி முடியாட்சி கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய தலையை கொய்தார்களே, அநியாயமாக அதே போன்று அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் அவர்களோடு நீதமாக இணைந்திருப்பார்கள். பிறகு முஆதிபுனி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொடி வைத்திருப்பார்கள். அதிலே ஃபக்கீஹுகள் அறிஞர்கள் முழுவதும் அமர்ந்து கொள்வார்கள். அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொடி வைத்திருப்பார்கள். அதிலே ஃபுகராக்கள் முழுவதும் அதிலே இணைந்து கொள்வார்கள். கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொடி வைத்திருப்பார்கள். சத்தியத்திலே நிலை நின்றவர்களும் நித்தமும் நீதியாய் ஷஹாதத் சொன்னவர்களும் அதிலே நுழைந்து விடுவார்கள். இவ்வாறாக அந்த மகிஷருடைய மைதானத்தில் வெட்ட வெயிலில் மக்களெல்லாம் நிர்கதியாக நிற்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் இத்தகைய உத்தம புருஷர்களின் வாழ்வின் அடிப்படையிலே பின்பற்றியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது குல்லா அஸ் அலுக்கும் அலேஹி அஜரன், உங்களிடத்திலே நாம் எதையும் கேட்கப் போவதில்லை இல்லல் முவத்தத ஃபில் குர்பா, உங்களுக்கு நெருக்கமாகி வைக்கக்கூடிய உங்களுடைய எத்தகைய விஷயத்தையும் நான் கேட்கப் போவதில்லை. வமை எக்கு தெரியும் ஹசனத்தன், ஒரு மனிதன் நன்மையை செய்து அந்த நன்மை மூலமாக நசிது லஹு ஃபீஹா ஹுஸ்னா, அதிகமாக நாம் நன்மை அதிகப்படுத்தி கொடுப்போம். இன்னல்லாஹ கஃபூரும் ஷக்கூர், அவர்கள் அல்லாவிற்கு நன்றி உடையவராக இருந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று இவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு புகழாரம் அல்லாஹ் சூட்டுகின்றான். இந்த நல்லோர்கள் நல்லடியார்கள் இறையின் நல்லர்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவ்வாறாக இந்த இமாமுல் ஆலம் ஹசன் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு ஹுசேன் ரலியல்லாஹுடைய ஆட்சி மகா நீதமாக நடந்து வருகின்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு மிக எதிர்ப்பும் போட்டியும் பொறாமைகளும் இருந்தது. அவர்கள் மூன்று தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். ஒன்று, நீதமான ஆட்சி செலுத்த வேண்டும். இரண்டு, மக்களுக்கு அதிகமாக அவருடைய கஷ்டங்களை போக்க வேண்டும். மூன்று, மக்களுள் ஒருவராக தான் வாழ்ந்து மக்களை உயர்வானவர்களாக ஆக்கி அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலே அவர்களை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற திட்டங்கள் வைத்திருந்தார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவரிடத்திலே இருந்து அதே போன்று மக்களுக்கு செயலாற்றுகின்ற பொழுதுதான் வம்பர்கள் தானாக தோண்டி இமாமுல் ஆலம் ஹசனை போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வேரறுக்க அவர்களை துளைத்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் போட்டுக்கொண்டு திட்டம் தீட்டியிருந்த காலகட்டத்திலே தான் இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சூழ்ச்சிக்கு இரையாகின்றார்கள். அந்த சூழ்ச்சிக்கு இரையாக்கப்பட்டதிலே ஹூர் என்பவனும் ஓர் அடிமையும் யசீத் என்பவனும் மகா எதிரியாக மாறினான். அவர்களுக்கு பல உதவிகள் உத்தாசைகள் செய்வதாக வாக்குறுதி கொடுத்த அந்த யசீத் பாக்தாத் மாநகரத்திற்கு அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று பல கங்கணம் கட்டி மூத்த சஹாபாக்கள் எல்லாம் தடுத்தும் ஒரு பட்டாளங்களை கூட்டிக் கொண்டு செல்கின்ற ஒரு நிர்பந்த சூழலை அந்த யசீத் என்பவன் ஏற்படுத்தி அந்த பட்டாளத்திற்கு ஹூர் என்பவனை மிகப்பெரிய கொடூர ஒரு நண்டின் குணம் கொண்டவனை அவர்களுக்கு எதிரியாக அனுப்பி வைத்து நல்லது போன்று உதவி செய்வதை போன்று மிக மோசடியான நிலைகளை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே தான் மூத்த சஹாபாக்கள் தடுத்தார்கள். இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தக்தீர், அவர்கள்
கத்தில் வெட்டப்பட்டு மரணிக்க வேண்டும் என்ற நிலை இருந்ததன் காரணமாக அவர்கள் அத்தகைய சொல்லை தடுத்து தான் மீறி ஈராக் நோக்கி செல்ல வேண்டிய ஒரு அத்தியாவசிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் உயிருக்கும் மேலான நல்லவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வல்லாஹு யுஹிப்புல் மூசினீன், அல்லாஹ் மூசினீன்களை அதிகமாக பிரியப்படுகின்றான், நல்லோர்களை அதிகமாக பிரியப்படுகின்றான். அந்த நல்லோர்களிலே கட்டுப்பட்டவர்கள்தான் சஹாபாக்களாக இருந்தாலும் அந்த இமாம் ஹசன் ஹுசேன் அவராது அல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரின் மீது மாநபி வைத்திருந்த அன்பும் அறமும் பாசமும் மிக மிக உயர்ந்ததாக இருந்தது. இவருடைய பிறப்பின் போது கூட அதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக சந்தோஷம் அடைந்து மாநபிக்கு அவர்களுக்கு இந்த சுப செய்தியை அறிவித்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாஹா எண்ணீர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர குழந்தை இமாம் அல் ஆலம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சுஜாத் இரு வீர சிங்கங்களாக மாநபிக்கு செயல்பட்டு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த இமாம் அவர்கள், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் ஒரு முறை வீட்டிற்கு அருகாமையிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே நீண்ட தூரம் வளந்தரத்திற்கு ஒரு காட்டிற்கு அவர்கள் சென்று விளையாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இருவரும் அவ்வாறு அங்கே விளையாடி கொண்டு கொஞ்ச தூரம் போய் பார்க்கின்றார்கள். பசியும் கொடுமையோ தாங்க முடியவில்லை. இமாம் அல் ஆலம் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அங்கே ஒரு வனாந்திரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையர் சலாம் சொல்லி, நீங்கள் இருவரும் மாணவியின் பேரர் அல்லவா, ஏன் இந்த காணகத்தில் வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். உங்களுக்கு பசிக்கவில்லையா என்று கேட்டபோது, ஆம் பசிக்குகின்றது என்று சொன்னபோது, நான் இந்த ஆட்டிலிருந்து உங்களுக்கு பால் கறந்து தரவா என்று கேட்டார்கள். அந்த பாலகர்கள் இருவரும் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஆடு மேய்க்கக்கூடிய இடையவரே, இந்த ஆட்டுக்கு உரிமையாளர்கள் நீரா அல்லது உன்னுடைய எஜமான் வேறு ஆளா என்று கேட்டார்கள். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர் இந்த சிறு பிள்ளைகள் கேட்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இல்லை, நான் கூலிக்காக மேய்க்கின்றேன், இதனுடைய எஜமான் வேற. அப்போ நீங்கள் அதிலிருந்து பால் தருகின்றீர்களே, அந்நியருடைய பொருளை நாங்கள் உண்ணுவது ஹராம் இல்லையா? கேட்காமல் உண்ணுவது, தர்மங்கள் சதக்காக்களை உண்ணுவது எங்களுடைய நபிமாருடைய குடும்பங்களுக்கு தடுக்கப்படவில்லையா என்று கேட்டார்கள். அப்பத்தான் அந்த மனிதர் கேட்டார், நீங்கள் யார்? இமாம் ஹசன் ஹுசைனா? ஆம். அப்படியானால் இந்த பாலை உங்களுக்கு என் எஜமானிடத்தில் வந்து நான் கேட்டுவிட்டு கறந்து தரவா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இவ்வாறு ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இருவரையும் தேடி 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 தன் தந்தையிடத்தை சொன்னார்கள். இமாம் அல் ஆலம் ஹசன் ஹுசைனை காணவில்லை, எங்கோ சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிற்கு சென்றால் மூன்று முறை இந்த பிள்ளைகளையும் சத்தமிடுவார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பெயரை அழைத்து சத்தம் வரவில்லையானால் சென்று விடுவார்கள். அன்று சத்தம் வரவில்லை, கதவை தட்டினார்கள். அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா மாணபியின் இதயக் குழை துண்டு கதவை திறந்தார்கள். திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் வெளியிலே விளையாடச் சென்றிருப்பதை அறிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேடிச் செல்கின்றார்கள். இது சிறுபிராயத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த சிறுபிராயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறு சஹாபாக்களை தேடி போய் கொண்டிருக்கும் போது ஒரு வனாந்தரத்திலே ஒருவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். மாணபிக்கு சலாம் சொல்ல இமாம் ஹசேன் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இங்கு சென்றார்களா என்று கேட்க, ஆம் என்று கூறினார்கள். அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது நீ உணவு கொடுத்தாயா? அப்போ அவர் சொன்னார், யார சொல்லலாம், அந்த இருவரிடத்தில் நான் பால் கறந்து தருவதாக சொன்னேன். அந்த இரண்டு நபர்களின் வாயில் வந்தது என்ன தெரியுமா? இது உன்னுடைய ஆடா, உன்னுடைய எஜமானுடைய ஆடா,
நபிமார்களுக்கு அந்நியவரிடத்தில் கேட்காமல் சதக்கா தர்மம் ஜகாத் கேட்காமல் உண்ணுகின்ற உணவு ஹராம் தடுக்கப்பட்டவை என்று சொல்லிவிட்டார்கள். நான் மனவேதனைப்பட்டேன். யார சொல்லல்லா, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. நானும் ஆற்றுக்கு கூலி, இந்த ஆடுகளை கூலிக்கு மேய்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏப்பா ஏதாவது பசியை அவர்களுக்கு தீர்த்திருக்கலாமே, மறுத்து விட்டார்களே யார சொல்லல்லா. அப்போ கடைசியாக இருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஓடோடி வந்து அவர்களை கட்டி அணைத்து தோளின் மீது ஏறிக்கொள்கின்றார்கள். என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து இல்லத்தில் விடுகின்ற பொழுது அன்னை ஃபாத்திமத்த ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுது விட்டு இந்த சம்பவத்தை சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களை புகழாரம் சூட்டி வல்லாஹு யுஹிப்புல் மூசினீன், இஹ்சானுடையவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இஹ்சானுடையவர்கள் யார்? தர்மம், ஜகாத், சதக்கா இவைகளை உண்ணமாட்டார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் எதை வழங்கினானோ அந்த வழங்கிய உணவு மனிதர்களின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற பொழுது நேரடியாக யாருடைய பொருளோ அவரிடத்தில் கொடுக்கப்பட்டாலே தவிர யாரிடத்திலும் அவர்கள் உண்டு உசித்ததாக எந்த சம்பவத்தையும் காண முடியாது. இதுக்கு பேர் தான் நகல பைத்துக்கள். நகல பைத்துக்கள் என்று சொன்னால் நபியின் குடும்பத்தார்கள். இந்த நபியின் குடும்பத்தார்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த காலம் தொண்டு தொடுத்து இந்த காலம் வரை ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்கள் யார்? சிறு பிராயத்திலே ஒரு 10-12 வயதிலேயே இமாம் அல் அலம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் ஹராம் ஹலாலை பேணி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, ஏவப்பட்டது, விளக்கப்பட்டதை எவ்வளோ அவர்கள் கண்காணித்து தெளிவாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று போதும். நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவுகளும் மக்களுக்கு தெளிவாக வெற்றி வாங்கி சூடி தரக்கூடியதாக அமையப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையிலே ஈடுபட்டு நமக்கு எது பிரயோஜனம் தருகின்றதோ அதை எடுத்துக்கொண்டு தொழுதால் போதும், நாம் நோன்பு வைத்தால் போதும், ஹஜ்ஜி செய்தால் போதும் என்று மானுசீகமான மறைமுக நன்மை பாவிக்கக்கூடிய அமல்களை எல்லாம் கைவிட்டு இருக்கின்றோம். தஸ்பி, திக்ர், சலவாத், தெலாவத்தே குர்ஆன், இஸ்திஃபார், இந்த 50 கடமைகளில் 5 தொழுகை நாம் நிறைவேற்றுகின்றோமே தவிர இந்த கடமைகளை எல்லாம் நாம் தரித்து விட்டோம். இதெல்லாம் சுன்னத் வாஜி என்பதை விட ஃபருளும் கூட. அல்லாஹ் குர்ஆனிலே எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் ஃபருள், எதெல்லாம் தவிர்த்தானோ அதை விடுவது ஃபரலாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் முன்னோர்களின் வாழ்வு பின்னோருக்கு படிப்பினை என்ற அடிப்படையிலே அவருடைய வாழ்வின் சரித்திரங்களில் படிப்பினை நாம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எது எடுத்திருக்கின்றோம்? உலகத்தில் ஆண் பெண், காசு காசு காசு, வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை, வீடு காரு பங்களா மனைவி மக்கள் சொகுசு சப்பையின் சுகம், இதைத்தானே நாம் தேடிப்போகின்றோம். இதெல்லாம் அல்லாஹ் ஒரு காரணத்திற்காக வேண்டி இவன் சபீபுல் அஸ்மா படைத்ததல்லவா? கர்த்தாவை விட்டுவிட்டு காரணத்தை எடுத்துக்கொள்கின்ற நாம் கைவர்களா இல்லையா என்பதை நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை ஆண்டுகள் உலகத்திலே நாம் கொடி கட்டி பறந்தாலும் கோடி கோடியாய் நாம் வீசி அதனுள் நாம் உழன்று வாழ்ந்தாலும் நமக்கு எத்தகைய பிரயோஜனத்தையும் தராது என்பதை நாம் இங்கு நன்றாக உணர வேண்டும். நேற்றே தின்ற உணவின் ருசி இன்றைக்கு தெரியவில்லை, நேற்றே உடுத்திய ஆடையின் அழகு இன்று இல்லை, இன்று போர் நாளை வா நாளை போய் மறுநாள் வா என்ற கதையில் இன்று நாம் அல் யௌம அம்சி கதன் என்ற வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஓட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. காலமும் நேரமும் என்ன செய்யும்? காலம் பொன் போன்றது, மக்களே அதை பயன்படுத்துவதற்கு தவறிவிடுகின்றனர். நேரம் அருள் போன்றது, அந்த அருளை அடைய மக்கள் தவறிவிடுகின்றனர். மூச்சு பொன்னானது, அந்த மூச்சை விடுகின்ற பொழுது யாருக்காக ஏன் எப்போது எந்த நன்மை கருதி விட்டோம் என்ற சிந்தனையை இழந்து விடுகின்றார்கள்.
மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் தவிக்கின்ற காலகட்டத்திலே கடைசி நேரத்தில் ஏதும் செய்ய முடியாது என்ற நிலையில் ஒரு கவல உணவை உண்டாலும் கூட செரிமானம் இல்லாத காலகட்டத்திலே தாரை தாரையாக மழை நீர் ஊட்டியதை போன்று கண்களில் இருந்து நீரை பெரிய செய்கின்றார்களே. அப்சோஸ், எவ்வளோ ஏமாற்றுத்தனமான வாழ்வு. இந்த ஏமாற்றுத்தனமான வாழ்வை நாம் எடுத்து நித்திய ஜீவனாகிய மர்மியினுடைய வாழ்வை நாம் மறந்து உலகத்தின் இச்சா பொருளைத்தானே நாம் தேடுகின்றோம். காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து பகல் வரை நாம் மீண்டும் மீண்டும் காணுகின்ற சுகங்களெல்லாம் நம்முடைய உடம்பை தழுவிதானே இருக்கின்றது. அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அல்லாஹ் ஏவிய பிரகாரம் நாம் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டத்தை நாம் ஏன் இங்கு வைப்பதில்லை? நமக்குள் ஒரு அசட்டுத்தனம், நாம் மரணிக்க மாட்டோம், இப்பொழுதெல்லாம் நமக்கு மரணம் வராது, இப்பொழுதெல்லாம் நாம் நீண்ட ஆயுளோடு காரு பங்களா மனைவி மக்கள் மடியில் மீது கொஞ்சி விளையாடுவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதா ஜா அஜலுன் கரீப், அந்த தவணை வந்துவிட்டால் அசத்தகவாக்கும் மின சாலியின், என்ன நீ அமல் செய்யணும்னு அல்லாட்ட உருண்டு உருண்டு கேட்டானோ அந்த நொடியில் ஒரு நொடி ஒரு மினிட் கண் அசைவு நேரம் முந்தவும் பிந்தவும் படமாட்டார். நீ சொன்ன சொல் அங்கு வீணாக ஆகியும் சிந்திக்கணும். இந்த இமாம்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது இமாமுல் ஆலம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மாநபியின் மீது அழகுபட செலவாத்துக்கள் ஓதுவது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, அவர்கள் எதை சொன்னார்களோ அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற திட்டத்தின் கீழ் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதோடு மாத்திரமல்ல, மாநபியின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு அன்பே அன்பாக இருந்தது என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். அதனால தான் அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்வார்கள். இந்த அன்பு அவர்களுக்கு எங்கனம் கிடைத்தது? அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக கொடுத்த ஒரு அருள் பிரசாதம்தான் மாணவியின் அன்பும் ஆதரவும் என்பதை இங்கு நாம் உணர கைப்பற்று கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரசூலின் மீது நாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், இமாமுல் ஆலம் ஹசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் மீது நாம் பிரியம் வைப்பது நமக்கு கடமை. அகல பைத்துக்கள் என்று சொன்னாலே அனைத்தும் ஆட்டி படைக்கின்ற அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய அரசு முதல் உலகத்தின் புழுப்பூச்சிகள் வரை நடுநடுங்கக்கூடிய ஒரு அகல பைத்தாக தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பங்கள் அமைந்திருந்தது. எனவே அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிடுகின்றார்கள். சிறு பிள்ளையோடு விளையாடி கொண்டிருக்கும் போது தூக்கி முத்தமிடுகின்றார்கள். அவருடைய மாணவியின் பொர் உதட்டின் மீது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஹசைன் ரலியல்லாஹுமாவுடைய அந்த வதன அமுகத்தில் மதனங்கள் மாணவியின் அந்த பொர் ரோஜா இதழ் முத்தமிடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த இமாமுல் ஹசன் ஹுசைன் இருவரும் அணைத்த அணை மாணவியை தன்னோடு ஆக்கி கொள்ளும் பொருட்டு ஒரு அணைப்பாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாமுல் ஆலம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு விராயத்திலே இவர்கள் எங்கு சென்று அமர்ந்தாலும் சுன்னத்திற்கு ஹிலாஃப் மாற்றமாக அமரவில்லை என்ற சம்பவத்தை நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. விளையாடச் சென்றாலும் சரி, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மையில் ஈவு இரக்கம் அன்பு பரஸ்பரம் உடையவர்களாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அத்தகைய மகா உன்னத புருஷரை அந்த ஈராக் மண்ணிலே வைத்து கொடுங்கோல யசீத் பூமிக்கு அவருடைய பொர் இரத்தத்தை உணவாக்க முயற்சித்தான் என்று சொன்னால் அந்த கயவனின் சதித்திட்டம்தான் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலைக்கு ஆளாக்கியது. இரண்டாவது கொலை ரசூலுல்லாவுடைய அகல பைத்துக்களிலே
இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த ஈராக் மண்ணிலே ஷஹீதாக ஆக்கப்பட்டது. கர்பலா, அதிகமான முசீபத்துகளும் சோதனைகளும் நிறைந்த இடம் ஈராக். அதனால் தான் நல்லோர்களின் ஆட்சிகளெல்லாம் தீயோர்களால் சமீப காலங்களிலே அகற்றப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. நல்லோர்கள் அழிக்கப்பட்டு தீயோர்கள் உற்பத்தியாகின்ற ஒரு சதித்திட்ட நிலை அந்த புனித மண்ணில் இன்றும் இருக்கின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மெய்நிலை கண்ட ஞானி யா கவுஸ் யா மதது குத்துபுல்லா கதாப் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சரஹுல் ஆலி அவர்கள் துயில் கொள்ளுகின்ற இடம், அவர்களுடைய இடத்திலே எத்தனையோ நல்லோர்கள், நாதாக்கள், முஹத்திஸுகள், முஃபக்கிஹுகள், முஃபஸ்ஸிர்கள் வீட்டியிருந்த அந்த பொற்பாதம் பட்ட அந்த இடம் ஈராக். இந்த ஈராக்கில் பெரும்பெரும் நாதாக்கள் வாழ்ந்தார்கள். சுஃபியான சௌரி ரஹமஹுல்லா, ராபியத்தில் அதவியா, மைமூனத்தில் பிஸ்ரியா, ஷாவானத்தில் மிஸ்ரியா, ராயிஹத்தில் குர்தியா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்கள் அதிகமாக பெண் அவுளியாக்கள் இருந்த இடம். இமாம் அலாலம் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா, சுஃபியானே சௌரி ரஹமஹுல்லா, மன்சூர் இப்னு ஹல்லாஜ், அதேபோன்று இன்னும் எத்தனையோ வலிமார்கள், ஆயிரக்கணக்கான வலிமார்கள் தோற்றுவிக்கப்பட்ட புனித மண் ஈராக். அந்த ஈராக்குடைய மண் அன்றும் இன்றும் எப்பொழுதும் சுன்னத் ஜமாத்தாக இருந்தாலும் கூட அதற்கு ஹிலாஃபாக மாறி வருகின்ற ஆட்சிகள் தான் இன்றைக்கு அதிகம். சவுதி சவுதி என்று சொல்வார்கள். சவுதி என்று சொன்னாலே மாநபியின் காலத்திலிருந்து அதற்கு பின்னும் அதற்கு பின்னும் இப்பொழுதும் இந்த ஜமானாவிலும் ஆடம்பரங்கள், அழிச்சாட்டியங்கள் கட்டவிழுக்கக்கூடிய ஒரு நாடாக சவுதி என்பது இருக்கின்றது. சவுதி என்பது ஒரு குறிப்பிட்ட குடும்ப மன்னனின் பெயர், அது ஒரு ஊர் அல்ல. அந்த ஊருக்கு இயற்கையின் பேர் நஜிது. இந்த நஜிது என்ற ஒரு மலை ஒன்று இருந்தது, அது பிரதேசம் நஜிது, மலையின் பிரதேசம் என்று அர்த்தம். அந்த நஜிதுனுக்கு கீழ் அப்துல் வஹாப் நஜிது என்று சொல்லக்கூடிய வஹாபி இனத்தைச் சார்ந்த அன்றைய சவுதி பிறந்த இடம். இவருடைய நிலை சுன்னத்துக்கு ஹிலாஃபாக ஆக்குவது, மூத்தஜிலாக்கள், ஹாரிஜியாக்கள், இன்னும் எண்ணற்ற காலினியாக்கள், இன்னற்ற குழப்பவாதிகளின் மூலமாக செயல்பட்டவர் அப்துல் வஹாப் நஜிது. இந்த அப்துல் வஹாப் நஜிது என்றவருடைய வம்சங்கள் தான் இன்றைக்கு சவுதியிலே மிகைந்திருக்கின்றது. இன்றும் கூட நாம் அன்றைக்கு நாம் சொல்வது உங்களுக்கு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட பயானை மீண்டும் நாம் சொல்லுகின்றோம். விளக்கத்திற்காக, இன்றைக்கு எவ்வளோ அழிச்சாட்டியங்கள். 2 நாளைக்கு முன் சவுதியில் பெரிய ஒரு குழப்பம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரை டேவுசர் போட்டு 2.5 லட்சம் மக்களுக்கு மேல் சூதாட்டத்தை போன்று ஆடிய நடனம், வீணாக ஒரு மனிதனுடைய உடம்பை புண்ணாக்கக்கூடிய குத்துச்சண்டை, வீணாக சினிமாக்காரர்களை கொண்டது காட்சியாக காண்பிக்கின்ற ஒரு அடாதுடி நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்தீர்களா, அந்த நாடு ரசூலுல்லாவின் கால் படாத ஒரு நாடு, குற்றங்கள் மிளிர்ந்த நாடு, இன்றைக்கும் அந்த குற்றங்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு நாடாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அது பேரளவில் இன்றைக்கு இஸ்லாமின் ஆட்சியின் கீழ் இருக்கின்றது. அதிலே நல்லவர்களும் ஆட்சி செய்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நல்லோர்களெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் ஆட்சிக்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பெண்ணுக்காக அவர்களையெல்லாம் துருச்சகமாக கொண்டார்கள். இன்னைக்கு நியாயத்தை எடுத்து போதிக்கின்ற முத்தாவா என்று சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள், முஅல்லிம், முஹத்தீஸுகளை, முஃபஸ்ஸிர்களை மக்காவிலும் மதீனாவிலும் கூண்டோடு கைது செய்து ஜெயிலே அடைப்பதை இன்றைக்கு பார்க்க முடியும். எந்த பயன் கேட்குறான்? இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு என்று எசீதுடைய குடியாட்சியை கொண்டு வந்தவன் அல்லவா, குடியாட்சியை எடுத்து முடியாட்சியை கொண்டு வந்தவன் அல்லவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு முஸ்லீம் நாடு முஸ்லீமுக்கு சாதகமாக, முஸ்லீமுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டிய நாடு பாதகமாக எதிரியாக இருக்கின்றது என்று சொன்னால் அதை இஸ்லாமிய நாடு என்று சொல்வதற்கு யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. எனவேதான் பிந்தின ஜவானா ஜமானாவில் இன்றைக்கு 56 அரபு நாடுகள் இருந்தும், இஸ்லாமிய ஆட்சிகளின் நாடுகள் இருந்தும் ஒரு முஸ்லீமிற்கு கூட எத்தகைய ஒரு மண் உதவியும் இல்லை என்று சொன்னால் அந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கு இருந்தும் இல்லாமல் கடவது அல்லாஹுடைய லாயனத்திற்குரிய நிலைதான். மக்கா மதீனாவை தவிர எத்தனை சோதனைகள், வேதனைகள், அதை சொல்ல போகக்கூடியவர்களுக்கு தண்டனை. நீ என்ன நியாயம், எசீதின் வம்சங்கள் தான் வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரபுலக நாடுகளின் ஆட்சி பீடங்கள் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் கண்டது கால கோலம் கண்டது காட்சி என்று குற்றவாளிகளை குற்றத்திற்காக பிடித்து மன்னிப்பு கொடுத்த இஸ்லாம் மாணவியின் வாழ்க்கையில் எத்தனை கைதிகளை விடுவித்தார்கள். இன்றைக்கு நல்லவர்களை எல்லாம் கைதியாக்கப்படுகின்றது, இமாம்களையும் முஃபஸ்ஸிர்களையும் முஹத்தீஸ்களையும் ஆக்கப்படுகின்றது என்று சொன்னால் அன்றைக்கே பாடுபட்ட இமாமுல் ஹசன் இமாமுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா குடியாட்சிக்காக முயற்சி செய்தது முடியாட்சியிலே கொண்டு அவருடைய வாழ்க்கையை இவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்தார்கள் அந்த முடியாட்சிக்காரர்கள் என்று சொல்கின்ற பொழுது எஜீதின் வம்சம் அல்லவா இன்றும் நிறைந்திருக்கின்றது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தேஜஸ்தில் வலிமை பெற்றவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் மிக நெருங்கியவர்களாகவும் அவர்கள் போற்றிருக்கின்ற ஆடைகள் ஏழ்மை மிக்கதாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய கல்புகள் மிக நளினமாகவும் வெக்கப்படக்கூடியவர்களாகவும் ஏழை எளியவர்கள் மீது இறக்கப்பட்டு கண்ணீரிடக்கூடியவர்களாகவும் உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஒரு நாளைக்கு இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது 5000 முறை செலவாத்து சொல்வார்கள். சுபஹானல்லாஹ் ஹவ்லா வலா குவத்த இல்லா பில்லா. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாட்டனார் மாணவியின் மீது 5000 முறை தினந்தோறும் செலவாத்து சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தாங்க. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும் ஸல்லி அலா சீனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலி வ ஸஹாபிஹி வ ஸல்லிம். அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் அல்லா ஹல்கி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் ரல்லா நஃப்ஸி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் இதனத் அரிஷிஹி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் அல்லா ஹல்கி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் ரல்லா நஃப்ஸி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் இதனத் அரிஷிஹி. அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி போன்ற ஸலவாத்துக்களை ஏறத்தாழ 5000 முறை ஒரு நாளைக்கு மொழிவார்கள். இவருடைய ஹயாத்துக்களில் ஏறத்தாழ 40 ஹஜ்ஜுகள் பரிபூர்ணமாக மக்பூலான ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளியோர்களுக்கு அவர்கள் வாரி வழங்கியிருக்கின்ற ஆடுகளும் ஒட்டகைகளும் பொருள்களும் ஏராளமாக இருந்தது. மக்களுக்கு மருத்துவ உதவி, உணவு உதவி, மற்ற எத்தகைய வாழ்வாதாரங்களை கொடுப்பதில் மிக மகா சிறந்த வல்லுநராக மன்னராக இருந்திருக்கின்றார்கள். இமாமுல் ஆலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃத்தான நிலை கர்பலாவிலே கருபுன் வ பலா உன் அந்த இடத்திலே மிக கோரமாக துடிதுடிக்கப்பட்டு வஃத்தான சம்பவம் தெரியும் நமக்கு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அத்தகைய உத்தமர்களின் தியாகத்தால் இந்த மண் இன்றும் நிலைத்திருக்கின்றது. குடியாட்சி கொண்டு வந்து முடியாட்சியை நீக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு முடியாட்சிகள் தான் இருக்கின்றது, குடியாட்சிகள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அன்றும் இன்றும் என்றும். அதோடு இந்தியாவிலும் கூட ஜபர்தஸ்த் அதிகார ஒரு முடியாட்சிகள் தான் இருக்கின்றது. அதை அல்லாஹ் முடிவிற்கு கொண்டு வந்து குடியாட்சியை கொண்டு வந்து நல்லோர்களின் வாழ்வை வளம்படுத்த அல்லாஹ் போதுமானவன். இமாமுல் ஆலம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய அந்த முயற்சியும் துவாவும் நமக்கு என்றென்றும் கிடைக்க மாணவியின் மகத்துவத்தை தினமும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்மை சத்திய சீலர்களோடு, சத்தியவான்களோடு, மூசினின்களோடு நம்மை வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், வாழ்விலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்கின்ற பொழுது பாவமற்றவர்களாக முன்பின் நஜிஸ் நீக்கி
யாழ்லா சத்தியத்தின் அடிப்படையிலே வாழுகின்ற பொழுது ஹலாம் ஹலாலை பேணி நல்ல நிலையிலே அமல்கள் செய்து நாங்கள் மரணிக்கின்ற கடைசி தருவாயிலே முன்பின் நஜீஸ் நீக்கி ஒடுவோடு பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற மாணவியின் பொற்பாதங்களை கரங்களை முத்தமிட்டவர்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. எங்களுடைய உயிர் எங்களுடைய மரணத்தை அகால மரணத்திலிருந்தும் ஹார்ட் அட்டாக் போன்ற கொடிய நோய்களிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய கொடூர அந்த செயல்பாடுகளிலிருந்தும் பாதுகாத்து நாங்கள் தொழுது மறு தொழுகை எங்களுக்கு கலாவாகுவதற்குள் நாங்கள் அடுத்த வக்துக்குள் ஈமானோடு மரணிக்க வேண்டும். பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. அதுவரை எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் செய்து எதிரிகளுடைய தொல்லைகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு சலாமத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் கொடுத்து எங்களை எதிரிகள் கண்டால் புறமுதவு காட்டி ஓடக்கூடிய நிலையில் அவர்களை ஆக்கி எங்களுக்கு சலாமத்தையும் யா சலாம் அந்த சலாம் வ மின்க சலாம் வ இலைக்கு எரிஜு சலாம் வ தபாரக் தஹையினா பிஸ்ஸலாம் வாதுஹில் நல் ஜன்னத்த யா ரபுத்தார் சலாம் யா சலாம் சல்லிம் ஃபீ தீனினா வ துனியானா அல்லாஹுமே யா சலாம் அந்த சலாம் சல்லிம் ஃபீ தீனினா வாதுவிக்க வாதுவி ரசூலிக்க யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் பரக்கல்லாஹு அலைனா வ அலைக்கும் وَجَمَعَ بَيْنَكُمَا أُمَّةً وَاحِدَةً بِحَقِّ الْإِسْلَامِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ وَاتَّبِعُونِي عَلَى الْإِسْلَامِ وَأُتُونِي مِنَ الْمُسْلِمِينَ.